என்ன பச்சு செய்யறியா மடக்கு செய்யறான்னு தெரியல. மடக்கு மாதிரி தான் தேய்ச்சேன், ஆனால் லேயரே இல்லாமல் அப்படியே எல்லாம் ஒட்டி போச்சு. என்ன மிஸ்டேக் பண்ணானே தெரியல எனக்கு, ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட்டேன்னாட்டா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு சத்தான ரெண்டு வகை காயை வச்சு சூப்பரான மடக்கு செஞ்சுருக்கிறேன். வாங்க இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். பாருங்க பார்க்கறதுக்கே எப்படி இருக்குது பாருங்க. வாழைக்காய் பச்சு, வாழைக்காய் பச்சு நிறைய இருக்குது. இப்போ இந்த மடக்குக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். பாருங்க, ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் வந்து முக்கால் கப்பு ஜீனி, 3 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன், 3 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் நெய், 2 கேரட், 2 பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். இப்போ 2 கலரில் வச்சு தான் மடக்கு செய்ய போகிறோம். முன்னாடி வந்து காயை வந்து கட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கேரட்டை வந்து கழுவிட்டு இந்த மாதிரி லைட்டாக தோலை சிவிங்க. கேரட்டை வந்து சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து காய் சீவிரத்தில் சீவி கூட அரைச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி பண்ணுவீங்க. கேரட்டை கட் பண்ணிவிட்டேன். அடுத்தது பீட்ரூட்டு கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நல்லா சுத்தமாக கழுவிடுங்க, கழுவிட்டு கட் பண்ணிங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமும் திரும்ப கழுவுனீங்கன்னா அதோட சத்தெல்லாம் போயிடும், திரும்ப கட் அலசாதீங்க. இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம அடிக்கடி பீட்ரூட் சேர்த்துக்கிட்டோம்னா உடம்புல வந்து நல்லா ரத்தம் ஊறும். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. நம்ம காய் பொரியல் பண்ணி கொடுத்தா கூட பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸோடு சேர்த்து கொடுத்தோம்னா ஸ்நாக்ஸ்னால் பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தான ஸ்நாக்ஸு. இதையும் கேரட் மாதிரி கட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், கேரட்டையும் நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். அதே மாதிரி பீட்ரூட்டும் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். இதை வந்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி கையில் பாருங்கள், எது வந்து 1-2 இருந்துச்சுனாலும் நல்லா கையில் எடுத்துடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். ஒரு கலரில் வந்து நீங்கள் மடக்கு செய்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துங்க, கரெக்டாக இருக்கும். 2 கலரில் செய்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா 2 கப்பு எடுத்துங்க. நான் 1 கப்பு தான் காமிச்சிருக்கிறேன், இன்னொரு கப்பு நான் சேர்த்துக்க போகிறேன் மாவு. முன்னாடி வந்து பீட்ரூட்டுக்கு வந்து மாவு பசைஞ்சிக்கலாம். 10 சப்பாத்தி வரணும், அப்போ தான் வந்து நம்ம சுருளுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கலாம். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை கூட கொஞ்சம் மொறுமொறுப்புக்கு அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 கப்பு கோதுமை மாவு எடுத்தீங்கன்னா 3 ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்துங்க, அதான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, நான் எடுத்து வச்ச சாறு எல்லாமே ஊற்றிட்டேன். இது கூட நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா பசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பசைவோமோ அதே மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்க, அரைச்சி வச்ச பீட்ரூட்லாம் முடிஞ்சிடுச்சு, அதுலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி இப்போ மாவு பசைஞ்சிக்க போகிறேன். பாருங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. சப்பாத்தி மாவு நம்ம எப்படி பசைகிறோமோ அதே மாதிரி பசைஞ்சு எடுத்துங்க. 2 கலரையும் பசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 2 கலர் மாவையும் தேய்ச்சி வச்சுருக்கேன், 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், மேலே வந்து காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு பீட்ரூட்டு மாவை வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டையும் தனித்தனியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம சப்பாத்தி எப்படி மெல்லிசா தேய்க்கிறோமோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது, கலர் பட்டைய கிளப்புது. ஊற்றி வச்ச மாவை வந்து இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம். கீழே வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கோதுமை மாவு சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்தளவுக்கு வந்து எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதேமாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். நொம்பையும் கனமாக தேய்க்காதீங்க, நொம்பையும் மெல்லிசாக தேய்க்காதீங்க, இந்தளவுக்கு தேய்ச்சா போதும். இதேமாரி 2 கலர் மாவையும் தேய்ச்சி எடுத்துட்டு காமிக்கிறேன். கலருக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கலர் மாவு தான் சேர்ப்போம், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சத்தான காய்கறி சேர்த்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப சத்தானது, நம்ம பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். இப்போல்லாம் பிள்ளைங்க எந்த பொருள் கலராக இருக்கோ அதுதான் அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க. பாருங்கள், 1 கலர் தேய்ச்சிட்டேன், இன்னொரு கலர் தேய்ச்சி எடுக்க போகிறேன். பாருங்கள், 2 கலர் மாவையும் வந்து நல்லா சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து சுருள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் சப்பாத்தியை வந்து சுருள் பண்ணி எடுத்துக்கலாம். தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கீழே வச்சுட்டு இது மேலே வந்து நெய் தடவிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ரோல் மாதிரி நல்லா பிரிஞ்சு தனித்தனியாக வரும், லேயர் மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
இது மேலே எடுத்து வச்சிருக்கிற சப்பாத்தியெல்லாம் ஒன்று ஒன்றா அடுக்கிட்டு அது மேலே மேலே இந்த மாதிரி நெய் தடவிங்க. இதேமாரி எல்லா சப்பாத்தியும் அடிக்கிட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. நெய்யை வந்து மேலே தேய்ச்சிட்டு எல்லாத்தையும் அடிக்கிட்டேன். லாஸ்ட்டு சப்பாத்தியில் மட்டும் நெய் தேய்க்காதீங்க மேலே, இதை அப்படியே வந்து ரோல் பண்ணிடலாம். அப்படியே அப்படியே வச்சு கையில் வச்சு அப்படியே உருட்ட வேண்டியதான். இந்த இடத்துல ஒட்டாமல் வருது, இந்த இடத்துல கொஞ்சம் நெய் தடவிக்கலாம். கொஞ்சம் நீளமாக அந்த மாதிரி தேய்ச்சிடுங்க. எந்த இடத்துல உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் நெய் தடவிட்டிங்கன்னா நல்லா ஒட்டிடும். நெய்க்கு பதிலாக வந்து நீங்கள் கோதுமை மாவு பேஸ்ட்டு கூட எடுத்துங்க, அப்படி இல்லைன்னா மைதா மாவு பேஸ்ட் எடுத்துக்கலாம். கட் பண்ணிக்கலாம். சைடில் கொஞ்சம் விசிறு தெரியுது பாருங்கள், அதை தனியாக கட் பண்ணி எடுத்துங்க. இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த கலரை பார்த்தா சப்பாத்தி களி போல ஞாபகம் வருதுங்கள்ல. அதே மாதிரி இந்த லாஸ்ட்ல ஒதுங்கிறதையும் கட் பண்ணி எடுத்துடுங்க. பாருங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க. கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மாவு வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி தேய்க்காதீங்க, சும்மா லைட்டா மட்டும் தேய்ங்க. இந்த அளவுக்கு தேய்ச்சா போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க. இதுல வந்து 8 பீஸ் வந்திருக்கு. அதே மாதிரி வந்து அதையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். அந்த மாவையும் பாருங்க, ரெண்டு மாவும் தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சட்டி நல்லா சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு கலர் மாவையும் தேய்ச்சி வச்சிருக்கிறேன், இப்போ ரெண்டு கலரையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா உப்பி வருது பாருங்க. வெளியில லேயர் தெரியாம இருந்தாலும் உள்ள உடைக்கிறப்ப எல்லாமே லேயர் தெரியும். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு காமிக்கிறேன். வெளியில லேயர் தெரியாம இருந்தாலும் நல்லா உப்பு வருது பாருங்க. இந்த தெரியுது லேயரு. நான் வந்து ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட்டேன். தேய்க்கிறப்ப வந்து கம்மியா தேய்ங்க, அப்படியே ரொம்ப அழுத்தம் கொடுக்காம. நான் நல்லா அழுத்தி தேய்ச்சதுனால ஒட்டிடுச்சு, உங்களுக்கு லேயர் வந்து வெளியில தெரியல. சிம்ல வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயில நல்லா வெந்துருச்சு பாருங்க, இப்ப எடுத்துடலாம். பண்ணிட்டே இருக்காங்க எங்க வீட்டுக்காரங்க, லேயரும் வந்தன. நான் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்டேன், அதனாலதான் வரல. உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லேயராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க. அந்த மாதிரி நல்லா சவுர விட்டு எடுங்க பாருங்க. இதான் லாஸ்ட் மடக்கு, இதையும் எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் கமாண்டில் கேட்பீங்க, என்ன மடக்குங்கிறீங்க லேயர் காணும் அப்படின்னு. நான் கொஞ்சம் அகலமாக பஞ்சு மாதிரி தேய்ச்சிட்டேன். அகலத்தை கம்மி பண்ணியே தெய்ங்க. நீங்கள் வெட்டுறது வந்து ரொம்ப அகலமாக வெட்டிடாதீங்க, ஒரு 3/4 இன்ச்சுக்கு வெட்டிங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நீளம் கம்மியாக வரும், அந்த லேயரும் நல்லா வரும். ஜீனி பாகு காய்ச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. ஜீனி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
ரஜினி நல்லா கரைஞ்சிடுச்சு. இது கூட ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு. பாருங்கள் நல்லா ஜீனி கரைஞ்சிருச்சு, பாவும் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது பாவு, இந்த மாதிரி வந்து தண்ணியாக இருக்கணும். பாருங்கள் அரை கம்பிப்பாக தான் இருக்கணும். இந்த மாதிரி இப்போ போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் மொறு மொறுப்பாக இருக்குது பாருங்கள். பாவுலேயே ரொம்ப நேரம் நம்ம ஊற வச்சிட்டோம்னாக்கா அந்த மொறு மொறுப்பு இருக்காது. இந்த மாதிரி பாவில் நினச்சி வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. எல்லாத்தையும் இதேமாதிரி போட்டு எடுத்துட்டு காமிக்கிறேன். பாருங்க எனக்கு வந்து லேயரே வரல, நான் நல்லா அழுத்தி தேய்ச்சிட்டேன். நீங்க வந்து அழுத்தி தேய்க்காம தேய்ங்க. இந்த ரெசிபி வந்து சரியான சொதப்பலா போச்சு. நான் வந்து அகலமா வெட்டிட்டேன், அழுத்தி தேய்ச்சிட்டேன், அதனால எனக்கு வந்து லேயர் வரல. நீங்க வந்து ஒரு முக்கால் இஞ்சுக்கு மட்டும் வெட்டிங்க, அழுத்தி தேய்க்காம சும்மா லைட்டா தேய்ங்க. நீங்க வந்து சப்பாத்தி கட்டையில வச்சு தேய்க்காம சும்மா மரல வச்சு இப்படி அமுத்தி மட்டும் போடுங்க, நல்லா லேயர் வரும், சூப்பரா வரும். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க.